ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டெல்ஸ். இன்றைக்கி வந்து என்ன விளையாடுமா, சிக்மான்ற ஒரு கேம் தான். இது வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்கும், அதான் இந்த கேம் விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து உள்ளுக்கு வந்தாச்சு. இந்த கேம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கேம்லாம் விளையாண்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனோ அந்த கீழே அந்த கமெண்ட்லாம் லிங்க் தந்திருந்தாங்க, அதுக்கு தான் இந்த கேம் நானும் ஏற்றுனேன். இப்போ நான் இது ட்ரை பண்ணுறேன், நானும் இது இந்த வீடியோ கமெண்ட் கீழேலாம் அந்த கேமோட லிங்கை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கேம் விளையாடுவோம். நம்ம சொன்ன மாதிரி எந்த கேம் அப்சஸல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மாதிரியே இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். ஓகே, மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா, ஓகே இது வந்து குரோனா பவர். இது வந்து இது பார்த்தாலே சேர்த்து ஊக்கம் போகிற போல், எனக்கு ஊக்கம் போகிறது தான் வரும். இருந்தாலும் இது லேடி கேட்டாச்சே. ஸோ ஓகே, இருந்தாலும் நம்ம ஆம்பளுக்கேட்டே வச்சுப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து இதில் கிளாஸ் கால் இருக்கும் தானே. ஓகே, கிளாஸ் கால் எங்கள் கிளாஸ் வார்டர் காணோம். எப்படியோ இந்த கேம் நம்ம அப்படியே பேட்டில் ட்ரையிலே ஒன்று போட்டு விடுவோங்க. பரவாயில்லைங்க, இந்த கேம் நல்லா இருக்குங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் எம்பி கொஞ்சம் கம்மி. வெறும் 294 எம்பி தான் நினைக்கிறேன், 300 MB வருது. நீங்கள் கூட இது இது 2 GB RAM 3 GB RAM ப்ளேஸ் கூட ஏற்றி விளாட்லாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து லாபின்னு நினைக்கிறேன், லாபிக்குள்ளே வருவோம்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இந்த கேம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏங்க ஓடுறதுலாம் அப்படியே இருக்குது. இந்த லாபிக்குள்ளே இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. ஏங்க இப்போ ஒரு 2-3 அப்டேட்டு முன்னாடி இந்த லாபி தானே இருந்துச்சு, அப்படியே வச்சுக்கோங்களேன். இருங்க, எமௌண்ட் நம்மகிட்ட இருக்கா? ஓ, எமௌண்ட் ஆப்ஷன் இல்லையா? இருந்தாலும் பாருங்களேன், ஓடுறதெல்லாம் அப்படியே நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஓடுற மாதிரியே இருக்குது. பாருங்கள் தான் அந்த இது இப்படி முன்னாடி ஓடும்போது திரும்பி பார்க்கறது கூட இருக்குது. ஏங்க ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் எப்படி வச்சாது தெரியவே? ஓகே, அதை நம்ம மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் வேணா கூட வந்து பார்த்துக்கலாம். ஓகே, டக்குனு உள்ளுக்கு போங்களா? ஓகே, செம்மையாக இருக்குங்க. ஆனால் இது என்ன, ஓ இதான், ஐயோ எங்கள் க்ரோனா போகிற வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஓகே, இப்போ அந்த மேட்ச்சில் போகுது. ஆனால் இந்த கேம் உண்மையிலேயே பார்க்க நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸாக கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குது. ஓகே, டக்குனு ஸ்டார்ட் ஆகும். மேப்பு கூட அப்படியே அதே மேப் தாங்க, நான் வீடியோலாம் பார்த்தே. இருங்க போய் பார்ப்போம், பர்முடா மேப் தானே? இருங்க, ஆமாங்க பர்முடா மேப்பே தான். ஆனால் இந்த மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வருங்க, அப்புறம் பேர் மட்டும் மாற்றிருக்காங்க, மற்றபடி இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஃபயர் உள்ள அதே இடம் தான். நான் எப்போவுமே பீமா சக்திக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஒரு இடத்துல தான் இறங்குவேன், அங்கேயே எப்பயும் இறங்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பீமா சக்தி ஸ்ட்ரீப்புக்கு வந்து சி பீமா சக்தி ஸ்ட்ரீப்புக்கு வந்து பேர் வந்து ஹட்டாலா ஸ்ட்ரீப்னு வச்சுருக்காங்க, பாதி பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பீக்குக்கு வந்து பீக்கு என்னது, ஹில் டாப்னு வச்சுருக்காங்க. ஓகே, அதுவும் கரெக்டு தான், ஏன்னா அது மேலே இருக்குல்ல, நடுவில் மேலே இருக்குல்ல, ஸோ அதனால் ஹில் டாப்னு வச்சுக்கிறது கரெக்டு தான். பரவாயில்லைங்க, இந்த கேம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்க, எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் போய் பாருங்கள் எப்படி பார்க்கணும்னா. ஓகே, ஓ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு M14 கிடச்சிருக்கு. M14 தானே? ஓகே, G18 அது கிளாஸ் கூட தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு குளோவல் கிடச்சிருக்குங்க. ஓகே, எங்கள் குளோவல் தான் கீழே இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஓகே, நான் ஆர்டர் செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணலையா, ஸோ கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும், ஏன்னா அந்த இதில் இருக்க மாதிரி தேர் வராது, ஏன்னா நான் செட்டிங்ஸ் இன்னும் ஓகே இல்லை. ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த கண்ணு திருப்புற பட்டன் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டா போதும்னு நினைக்கிறேன், மற்றபடி எனக்கு இதே கரெக்டாக தான் இருக்குது இந்த செட்டிங்ஸே. ஓகே, வேரி சைனிம் இங்கே ஒருத்தர் இறங்கின மாதிரியே இருந்துச்சுங்க. இருங்க, ஓகே, ஓ இது நான் மெடிக்கிட்டா? ஓகே, இருங்க நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் இந்த கண் இதை மட்டும் மாற்றிப்போம். அப்படி மேலே போயிடு, வேறு எதுவும் தேவையில்லன்னு நினைக்கிறேன், இதே போதும் இப்போதைக்கு. ஓகே, அப்புறம் லேட் ஆகிடும்ல, போதான். ஓ ஏங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இன்னும் ஆகி இறங்கியிருந்தான் பாருங்கள். சார் எச்ஆர் அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எச்ஆர் உள்ளே. ஓகே, P90 கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து என்ன, ஓ எஸ்எம்ஜி புல்லட் ரிலோட் பண்ணிப்போம். அப்போ P90 எவ்வளோ சொல்கிறான்டா, எவ்வளோ இருங்க, எச்ஆர் அடிப்போன்னு பார்க்குறேன். எச்ஆர் உள்ளே மாட்டேங்குது. இருங்க, ஃபஸ்ட் நம்ம ஹீல் பண்ணிப்போம். இது வேறு இப்போ மல்டிப்ளேயர் கேம் மாதிரி ஆயிடுச்சுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் இந்த கேமில் அவ்வளோக்கு ரியல் பிளேஸ் வரமாட்டாங்க, ஆனால் இப்போ நிறைய பேர் விளாட்றீங்க. ஸோ அதனால் எத்தனை ரியல் பிளேஸ் கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஆனால் நான் என்னங்க இது ஒரு கீழ் கூட எச்ஆர்டே அடிக்கல. ஓகே, இருங்க இந்த தடவை P90 ஏசி எச்ஆர் போட ட்ரை பண்ணுவோம். எங்கடா போனோம் அதுக்குள்ளே? அக்கா எங்கெங்க போனால், இங்கே தான் அங்கே இருந்து சுட்டுட்டு இருந்தான். எங்கே இங்கே தான் ஒழிஞ்சிருக்கானா சார், உங்களுக்கு இருக்கீங்களா இல்லையா? ஓகே, ஆனால் இந்த கேம் உண்மையிலேயே எனக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஏன்னா உண்மையில் நல்லா இருக்குது, அதனால தானே சொல்கிறேன். ஓகே, இருங்க நான் இதான் அது இதெல்லாம் ஃபுல்லு வச்சுப்போம். இதெல்லாம் என்ன இது, சென்சிட்டிவிட்டிலாம் நான் வைக்கவே மாட்டேன், அது எப்படியோ கிடக்கும். இந்த இதில் எதுக்கு ஃபுல்லாக வச்சுப்போம், ஃபுல்லு வச்சா எச்சாட்டு விழுமோ என்னமோ தெரியல. ஓகே, கொஞ்சம் இந்த மண்ணெலாம் இது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இருந்தாலும் வீடெல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரியே. ஓகே, இருங்க இதான் நல்ல கண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். இது என்ன அது? ஓகே, இது பேக்கில் ஒன்று தான். ஓகே, ஓ மேலே ஒருத்தர் இருக்காங்க, M60.
ஓகே, இப்போதைக்கு நம்ம M60 எடுத்துப்போம், ஏன்னா M14 இது சிப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் தொடர்ந்து சுடாது. போய் பின்னாடி இருந்தே ஒன்று அடிக்கிறான்டா. போ பாருங்க ஹெட்ஷாட்டு. ஆகா ஏங்க என்னங்க இது? ஓகே ஹச்பி குறைஞ்சதுன்னா மெடிக்கிட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தராங்க. இது எனக்கு தெரியாதா? ஓகே டபுள் வெக்டர்லாம் வச்சுருக்காங்களேன், இதுதான் எனக்கு இப்போலாம் வெக்டரே பிடிக்கிறது இல்லை. நம்ம போய் இனிமே போய் சுட்டுத்துருவோம். 3 கில் போட்டோம், டக்குன்னு போவோம், டக்குன்னு போவோம். இந்த கேமுக்கு பார்ட் 2 வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே இதோ இங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க. போடு ஹெட்ஷாட்டு. இருங்க இந்த லேடியும் ஹெட்ஷாட். ஆ ஹெட்ஷாட்டு பரவாயில்லைங்க, இப்போ தான் ஃப்ரீ ஃபைர்லையும் உழுகுற மாதிரி ஹெட்ஷாட் நல்லா உழுவுது. நான் கூடி சீக்கிரத்தில் M60 சேலஞ்சு என போடுறேன். இந்த இதில் கிளாஸ் கூட வச்சுனா இந்த இதில் கூட இது சேலஞ்சுன்னு போடலாம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் இந்த இதுக்கும் அவ்வளோக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் நிறையா பேர் போட்டிருக்காங்க, நம்மளும் போடணுங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி, ஏன்னா இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. வெறும் 300 MB தான், ஆனால் டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க டோக்கன்லாம் இருக்குங்க. ஓ பிசன் பிசன் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். P90 இருங்க என்னாச்சு? ஓ மேகசீனு, டபுள் மேகசீன் போட்டுருவோம். இப்போ தான் ஆ ஓகே இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓகே இந்த காளான்லாம் இருக்குன்னு, ஃப்ரீ ஃபயர்லாம் காளான்லாம் மதிக்கவே மாட்டேன், திங்கவே மாட்டேன், எப்பயாவது இதுதான் சாப்பிடுவேன். இந்த இதில் சாப்பிட்டு தான் பார்ப்போமே, அப்படியே தான் இருக்குது. இந்த இது டபுள் லெவல் காளான்னு பார்த்தாலே தெரியுது. ஓகே உங்கள் ஹச்பி வந்து குறைஞ்சிச்சுன்னா அந்த இபி வந்து ஹச்பியாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி தராங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம், போங்க மேடம், நீங்களே ஃப்ரீ ஃபயர் பற்றி தானே காப்பி அடிச்சிங்க. ஓகே போடு போடு போடு. ஆ ஹெட்ஷாட்டு. ஆ இருங்க இப்போ தான் இன்ஹேல் இருந்தால் நல்லாயிருக்குமே. சரி இந்த இபி ஏற்றி விட்டுருவோம், ஆனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஏகே இருக்குது இப்போதைக்கு, எனக்கு புல்லட் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏகே வேணாம், ஏன்னா நான் ஏகே அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் அதில் அவ்வளோ அக்யூரஸி எனக்கு கரெக்டாக இல்லை. ஓ ஆனால் என்ன இந்த இதில் ஒரு பிரச்சனைனா, அவ்வளோக்கும் இது புது பிளேஸ் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் புது பிளேஸுங்கிற பாருங்க, ரியல் பிளேஸு அதான் சொல்லணும், ஆனால் ரியல் பிளேஸ் வரமாட்டேங்கிறாங்க. அதான் ஏன்னா இப்போ நான் சுட்டது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாட்டுன்ட்டு. ஓகே ஓப்பன் பேக் பேக், ஏன் இப்போ பேக் பேக் ஃபுல்லாக போதா? பேக் பேக் ஃபுல், ஏன்னா அதுக்கு பேட்டையாடா போட சொல்லுங்க, நான் வேணால் இதை போட்டுக்கிறேன். இந்த ஓ பார்த்தீங்களா, பாட்டு மாதிரி என்ன சுடுறாங்க பாருங்கள், இது பாட்டுங்க தான். அதான் ரியல் பேஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியல் பேஸ் வந்துச்சுன்னா என்ன இது அலைவு 18-17 வந்திருக்கோங்க. சல்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அலைவு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சல்னு குறைஞ்சிரும், அப்புறம் வந்து போக போக ஸ்லோவாக குறையும். ஓகே இப்போ வந்து என்ன தவிர 26 பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது எல்லாமே பாக்ஸ் தான். ஏன்னா எல்லாமே நான் சுட்டது எல்லாமே பாக்ஸ் தான், ஏன்னா அப்படியே நிற்குது. ஓகே அவங்க ஒருத்தன் ஓடுறான், அவன் பாட்டா இல்லை பிளேயரான்னு தெரில. ஸோ போய் பார்ப்போம், பிசன் கையில் வச்சுட்டே போமா? ஓகே 7 நிமிஷம் ஆயிடுச்சு, என் ஜோன் வேறு இருப்பு. ஏங்க இவனும் பாட்டு தாங்க, என்னங்க இது? சே ஒருத்தன் கூட ரியல் பிளேயராக இருக்க மாட்டேங்கிறேன். இருங்க டோக்கன் எடுத்துப்போம். இந்த டோக்கன் கூட பார்க்க அப்பயே கிட்டத்தட்ட, ஓ பாக்ஸு, இந்த பாக்ஸ் கூட இருக்குங்க. ஆகா அது செட்டிங்ஸு ஃப்ரீ ஃபயரில் ஓரமாக வச்சுருந்தேனா, ஸோ அதனால் அவளுக்கு கை வர மாட்டேங்குது. இருங்க ஏய் போடுறா போடுறா. இருங்க இருங்க எங்கடா ஓ அங்கே ஒழிஞ்சிக்கிட்டானா? ஏங்க இங்கேருந்து ரூட்டு. ஓ இதுக்கு டோக்கன் தரணும்ல, மறந்துட்டேன். ஏ எவன்டா அது பின்னாடி பின்னாடி தான் சொல்கிற போடா அதுக்கு. ஓகே தேங்க்யூ தேர்க்கா. ஆகா போடு போடு போடு. இருங்க இருங்க இப்போ இந்த மாதிரி நேரம் என்ன தான் எனக்கு ஹெட்ஷாட் வரும், ஓடிக்கிட்டே இருந்தாலா அதான் ஹெட்ஷாட் போட்டு முடிக்க முடில. ஓகே UMP இருக்கே எடுப்போமா? என்னம்மா MP5 இருக்குது, MP5 எடுத்துப்போம். ஆகா இது ஒரு டிக்ரீஸ் ஆகுது, என்னடா டிக்ரீஸ் ஆகுது? தயிர் டபுள் மேகசினை போட்டுறேன். ஆ ஓகே இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே இப்போ ஓ ஜீப்பெல்லாம் கூட இருக்குங்க, இந்த கிராஃபிக்ஸ் கூட கிட்டத்தட்ட. ஓ ஜோன் என்ன ஜோன் எங்கே இருங்க, இங்கே பாருங்கள் ஜோன் எப்படி இருக்குன்ட்டு. ஜோனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் ஜோனோட இந்த ஜோன் நல்லா தான் இருக்குது. அது ஏரோப்ளேனா? ஓகே ஃப்ரீ ஃபயரில் ஏரோப்ளேன் பெருசாக போவேன், இந்த இதில் குட்டியாக போகுது. ஓகே இருங்க கெட்டானா, அந்த கட்டானா வச்சுட்டு ஒரு மாதிரி ஓடுறான். ஏங்க அதே மாதிரி ஓடுறாங்க, நான் இது செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இது ஃப்ரீ ஃபயரில் எப்படி கட்டானா வச்சுட்டு ஓடுவானோ அதே மாதிரி ஓடுறானு செக் பண்ணி பார்த்தேன், அதே மாதிரியே தான் ஓடுறான். என் தெரிஞ்சு இவங்க ஃப்ரீ ஃபயர் பற்றி காப்பி அடிச்சு பண்ணிங்கல்ல, ஃப்ரீ ஃபயர் லைட் மாதிரி பண்ணிப்பாங்களா தெரில. ஆனால் இவங்க கரீனா கிடையாது இந்த கேம் உருவாக்கின கம்பெனி பேர், இது டீமன். ஆ டீமன் வந்துச்சு ஸ்டார்டிங்கில், இது இந்த கம்பெனி வச்சு இந்த கேம் உருவாக்கின அந்த கம்பெனி பேர் வந்து டீமன். இந்த கேமோட பேர் சிக்மா, ஆனால் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் லைட்னே நினச்சிட்டு இருக்கேங்க, ஆனால் அந்த என் பேர் வந்து சிக்மா. ஆனால் எப்படியோ ஃப்ரீ ஃபயர் மாதிரி தானே இருக்குது. ஓகே நம்ம ஃபஸ்ட் லூட் அடிச்சுடு, இதில் நான் நல்லா லூட்டு தான் இருக்கா, எல்லாம் முக்கியம்தான். ஐயோ ஜோன் வேறு வருதுங்க ஏங்க. ஆகா ரெண்டு ரெண்டாக குறையுது. ஏங்க என்னங்க இது, இந்த இதில் ஜோனு நம்மளோட வேகமாக ஓடுற மாதிரியே இருக்குது. அடே நில்றா நில்றா ஜோனு பயில நில்றா நில்றா. ஐயோ கொஞ்சம் தான் கொஞ்சம் ஓடு 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 ஓடு. நம்ம இது என்ன கட்டு குரோனோவா? ஓடு ஓடு குரோனோ குரோனோ. ஆனால் என் பார்க்க குரோனோ மாதிரி இல்லையே. ஓகே அப்படி ஜோனை கடந்து வந்தாச்சு, 5 மணிக்கிட்டு இருக்குல்ல, ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த குரோனோ போர் யூஸ் பண்ணவே இல்லை,
ஏன்னா இவனுங்க பாட்டுக்கு வேறு இவங்களுக்கு எது க்ரோன பவர் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு ஆக வருதுங்க. ஏங்க என்னோட வேகமாக வருதுங்க, ஃப்ரீ ஃபயர் இவ்வளோ வேகமாக வராது. ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் ரெண்டு மூணு அப்டேட் கழிச்சு அந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ஜோன் போகிற மாதிரி. இப்போ என்ன இந்த இதில் ஓ இருங்க எனிமி எனிமி ஓகே. ஆனால் ஜோனு இங்கே நிற்காதே, நம்ம இன்னும் ஓடிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நிற்கணும். ஏன்னா ஜோன் நம்மளை துரத்திட்டே வருது. இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை சுற்றி தள்ளி தள்ளிடுவோமா? ஓகே இருங்க. ஐயோ போச்சுரா போச்சுரா, ஏங்க என்னோட வேகமாக போதுங்க, எப்படிங்க நான் நிற்கிறது? ஓகே இன்னும் என்ன என்ன தவிர 17 பேர் இருக்காங்க, 17 அலைவு. ஏ டக்குன்னு ஓடுற டக்குன்னு ஓடுற, அப்பாடி வந்துட்டேன் 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 வந்துட்டேன்டா. ஓகே டக்குன்னு டக்குன்னு, ஏங்க என்னங்க இது கண்ணை சேஞ்ச் பண்ணி ஒரு குத்தமா? ஓகே நல்ல ஜோன் நின்றுச்சு. ஏன்டா ரெண்டு பேர் வந்துட்டு சுடாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க போடு. ஓகே ஐயோ இறா ஆகா எட்ஸ்ட் உள்ள மாட்டேங்கிற ஒரு இடத்துல நின்றா, அப்பாடி 14 கீழே அடிச்சிட்டேன். ஓகே இருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கா, அவனையும் போய் முடிச்சு விட்டு அப்புறம் வீடியோ முடிச்சிடலாம். ஒரு மேட்ச் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஒரு மேட்சாக இருந்தாலும் டியூரேஷன் ரொம்ப நேரம் போயிடும்ல, ஏன்னா இது பேட்டில் ட்ரையலு. வேறு தான் மேட்ச் போதும் பார்த்து, ஏன்னா அதெல்லாம் லாக் வந்துச்சு. ஸோ பார்ட் டூ வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா டவுட் தான், ஏன்னா வீடியோவே அவ்வளோக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஓகே இருங்க, நான் மெடிக்கிட்டு போட்டுக்கிறேன். நம்ம அப்படியே வெட்ட வெளியே உட்காந்தே மெடிக்கிட்டு போகல, ஏன்னா பாட்டுக்கு தானே அவ்வளோக்கு வருது. ஸோ ஓகே தங்கியோட்டேன் ஆகா இருங்க. எனக்கு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் அந்த வச்சுருந்தேன், அந்த பழைய செட்டிங்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த இது புதுசாக இருக்குது அந்த செட்டிங்ஸு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எச்ஆர் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் இங்கே ஒருத்தன் சுட்டுட்டு இருந்தான், நாட்டுக்கு சவுண்டு கேட்டுச்சு, மேப்பில் கூட காட்டுச்சு. ஆ இங்கே இருக்க பாருங்கள் போடு. ஓகே எச் ஸ்ட்ரைக்கு, ஃப்ரீ ஃபயரில் எச் சாட்டு, இதில் வந்து எச் ஸ்ட்ரைட்டு. ஓகே ஸ்ட்ரைக்கு ஆ ஏதோ ஒன்று. ஓகே இருங்க ஆகா இங்கே இருக்குது, இங்கே ஒரு போடு 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 போடு. எய்ம் பிளாக் தாங்க இது முக்கியமான விஷயம், பப்ஜிலாம் எய்ம் பிளாக்கே இருக்காது, எப்படிலாம் சுடுவாங்களோ தெரியல. ஓகே தான் அங்கே ஒருத்தன் வரான் பாருங்கள் போடு போடு போடு. ஆகா பரவாயில்லைங்க, இவ்வளோ தூரத்துலேருந்தும் 20 டேமேஜ் பண்ணுதுங்க பாருங்கள். இதனாலே M60 ஒரு பெஸ்ட்டு கண்ணு. ஏன் M60 அவ்வளோக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனால் M60 கண்ணு உண்மையிலேயே பெஸ்ட்டு கண்ணு. எச்ஆர்லாம் நல்லா உழுவுது, 60 புல்லட்டு, நம்ம இது புல்லட் இல்லாமலே மொத்தமாக 60 புல்லட் இருக்குது. அது இல்லாமல் இதுவும் நல்லா தான், ரேட் ஆஃப் ஃபேர்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த கண்ணு அவ்வளோக்கு யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்க தெரில. M60 கூட சிப்பு போகிற மாதிரிலாம் விட்டாங்க, இருந்தாலும் ஏன் M60 அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரில. ஆனால் அது உண்மையே நல்ல கண்ணு, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஓகே 18 கில் அடிச்சாச்சுங்க, அவ்வளோதான் மேட்சே முடிய போகிறோம். ஜோன் வேறு வேகமாக வருது, ஓடு 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 ஓடு. காரு இதெல்லாம் லாம்போ கனியா? எங்கள் லாம்போ கனி தாங்க, ஸ்கின் வச்ச மாதிரியே இருக்குது, ப்ளூ கலரில் ஸ்கின் வச்ச மாதிரி. ஓகே ஜோன் ரொம்ப குட்டியாயிடுச்சு, இன்னும் நம்மளை தவிர 8 பேர் இருக்காங்க, 8 லைவ் இருக்குது. ஓகே இது என்ன அது, இது அந்த இந்த இடங்க, இந்த கட்டிலிஸ்டி வாக்கும் சிப்பியாடு புல்சையா புல்சையா புல்சேவுக்கும் சிப்பியாச்சி புல்சேவுக்கும் கட்டிலிஸ்டிவாவுக்கும் நடுவில் உள்ள அந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆனால் குளோவில் 5 குளோவில் இருக்கா? ஐயோ ஏங்க என்னங்க இது குளோவில் அதே போட்டுச்சு? ஓ ஏங்க நான் குளோவில் போடவே இல்லைங்க, சும்மா அந்த இது குளோவில் சும்மா எடுத்து கையில் மட்டும் வச்சுக்கலான்னு பார்த்தா அதுதான் ரெண்டு குளோவில் போட்டு வேஸ்ட் பண்ணிச்சு. எனக்கு இந்த பைக் பார்த்து சமயத்தில் நம்ம ஃப்ரீ ஃபயரில் உள்ள நார்மல் பைக் தான், ஆனால் இந்த இதில் இந்த பைக் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓட்டி பார்ப்போம், திரும்ப 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 ஆகா செம்மையாக இருக்குங்க பைக்குக்கு. ஓகே இது என்ன இது இந்த தண்ணி காரு. ஓகே அங்கே ஒருத்தன் எனிமி இருக்கா, முட்டிடுவோமா? முட்டை போகிறேன் தள்ளுறா, ஐயோ ஸ்லோ இது ஸ்பீட் குறைஞ்சிச்சே போச்சுரா. இங்கே ஒருத்தர் வரான், இவனை முட்டிடுவோம் போடுறா போடு. இது சாவலியா நீ போ, செத்துறாங்க பரவாயில்ல, கம்மியாச்சு ப்ளீஸ் செத்துட்டான், மெடிக்கிட் போடல போல. ஓகே நான் வச்சுருந்தேன் அதே ரெண்டு கண்ணு தாங்க வச்சுருக்கேன். ஓகே இங்கே ஒருத்தன் தான், அவனையும் போய் முடிச்சுடுவோம். ஃபஸ்ட் நம்ம ஏறா போல லூட்டு இருக்குது பாப்போம். இங்கே ஒருத்தன் தான் இங்கே இருக்கான், இவனை முடிச்சுட்டுவோமா? தம்பி எங்கே இருக்கீங்க தம்பி? ஏன்டா ரெண்டு பேரும் வந்து என்னடா பண்ணுறீங்க அடிக்காமல்? ஓகே போடு, அவ்வளோதான் போயா? எங்கே போயாங்க டெட்டட்ட, என்னடா அது வீவாவா? சரி ஏதோ அவங்க மொழியில் வீவா போல், ஏன்னா இந்த கேம் மெக்சிகோவில் உருவாக்குற கேம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த கேம் மெக்சிகோ கேம்னு நினைக்கிறேன், மெக்சிகோவில் உருவாக்கணும் எந்த நினைக்கிறேன், ஏன்னா நான் ஏற்ற போது அப்படி தானே போட்டுருச்சு. ஓகே 21 கில்லு, 12 நிமிஷம் டியூரேஷன் இருக்குது, இப்போ வீடியோ டியூரேஷன் 14 நிமிஷம். ஓகே இருங்க இப்போ லெவலப் பண்ணிக்கலாமா? ஓகே இருங்க, நான் வாட்டில் போய் பார்க்காம போ விட்டேன் பாருங்கள். அதில் சட்டெல்லாம் மாற்றிக்கலாம், ப்ளூ கலரில் கூட ஒரு சட்டை இருந்துச்சு அப்படியே, நான் மாற்றாம விட்டேன். இருங்க சட்டையை மாற்றிடுவோம். எங்கே 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 தான் அங்கே பாருங்கள் சட்டை பாருங்கள், சட்டை நல்லாயிருக்கு. அப்புறம் பேண்ட்டையும் வச்சு விடுவோம், எல்லாத்தையும் வச்சுடுவோம், ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. ஆ அப்போ பாருங்கள் செம்மையாக இருக்கா? ஆனால் இருந்தாலும் ஃப்ரீ ஃபயரில் இருந்தளவுக்கு இன்னும் ஆப்ஷன்லாம் உள்ள அதெல்லாம் இது லெவலு இதெல்லாம் ஒரு வர விளையாட முடியுங்கிறானுங்க போல். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா மறக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கான பட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். சரி ஓகே பை பாய்.